வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஜினியரிங்னா என்ன, அதை ஏன் நடுத்தர மக்கள் எல்லாரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸா எடுக்கிறாங்க, அதுல நமக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏன் நடுத்தர மக்கள் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னா, 4 இயர்ஸ்க்கு மேல மேல் படிப்பு படிக்கணும்ட்டு அவசியம் இல்ல. ப்ரொஃபஷனல் இல்லாத கோர்ஸ்னா யூஜி பத்தாவது பிஜி பண்ணணும். இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் தொழில் கல்விங்கிறனால யூஜியே போதும். ஆர்வம் இருந்தா மேல் படிப்பு படிக்கலாம், இல்ல இதுவே போதுமானதா இருக்கும். இதை வைத்தே வரக்கூடிய டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கலாம். ஆராய்ச்சி கழகம்ல இன்ஜினியரிங் அண்ட் அதோட ஸ்கில்ஸ் தான் விரும்புறாங்க. இதுல நிறைய துறைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மெடிக்கல் இன்ஜினியர். மெடிக்கல் இன்ஜினியர்னா மெடிக்கல் சயின்ஸ் பிளஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ் சேர்ந்து பிரிட்ஜ் பண்ற ஒரு கோர்ஸ் தான் மெடிக்கல் இன்ஜினியர். இப்போ அதை தான் பார்க்க போறோம். மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியர், கிளினிக்கல் இன்ஜினியர், இது எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒரே சேவையா மருத்துவ துறையில தான் பயன்பட போகுது. மருத்துவ துறையில மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸோட பங்கு என்னன்னா, இப்போ இருக்க எல்லா மருத்துவமனையும் நவீனமயமாக்கப்பட்டிருச்சு. அதாவது எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம நாடி நரம்புகளை தொட்டு பார்த்து மேனுவலா டயக்னோஸ் பண்ணாங்க, பட் இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் கொடுத்துருது. மருத்துவர் மட்டும் இல்ல, மருத்துவமே மெஷினை டிபெண்ட் பண்ணி வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன், மெஷின் லேர்னிங், இந்த புது டெக்னாலஜி மருத்துவ துறையில வளர்ந்துட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிருச்சு. இதுதான் மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்றோம். இந்த மெடிக்கல் சயின்ஸ்னால டாக்டர்ஸ்க்கு டிசீஸை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, பீப்புள்ஸோட லைஃப் ஸ்பானை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இந்த மெடிக்கல் சயின்ஸ்னால மருத்துவ துறையே அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போக முடியும். இந்த மெடிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இன்ஜினியரிங் நாலேஜும் இருக்கும், அனாட்டமி பிசியாலஜி போன்ற மெடிக்கல் நாலேஜும் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வால்வ், ஆர்டிஃபிஷியல் கிட்னி, ஐ, பயோனிக் தம்ப்ரிண்ட், க்ளோனிங், ஜெனெடிக் இன்ஜினியரிங், இது எல்லாமே மெடிக்கல் சயின்ஸ்ல அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு எவ்வளோ ரேடியேஷன் தரணும், ஒரு 8 to 10 வயசு சின்ன பையனுக்கு எவ்வளோ ரேடியேஷன் தரணும், எந்தெந்த இடத்துல ஸ்கேன் பண்ணலாம், எவ்வளோ ரேடியேஷன் தாங்க முடியும், எந்தெந்த மெட்டல் பாடியில வைக்கலாம், ஒரு ஃப்ராக்சர் ஆனா எந்த மெட்டல் வைக்கலாம், எது வைக்க கூடாது, எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ தாங்கும் பாடி, எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதிகமா போனா என்னாகும். இப்போ டிஃபிபிரிலேட்டர்ல டைரக்ட் கரண்ட் ஹார்ட்ல பாஸ் பண்றோம். நமக்கு இதுல ஹியூமன் அனாட்டமி தெரிஞ்சா மட்டும்தான் இவ்ளோ ஜூல்ஸ் ஆஃப் கரண்ட் பாடி தாங்கும்னு தெரியும். இதெல்லாம் மருத்துவ துறையில செய்யப்பட்ட புரட்சி. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல இப்போ HNFC ஹை ஸ்பீட் வென்டிலேட்டர் வந்துட்டு இருக்கு. டயாலிசிஸ்லாம் ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. பிளட்டையே வெளியே எடுத்து பியூரிஃபை பண்றாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் சயின்ஸ்னாலதான் இந்த மாதிரி மெஷின்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது. நோயின் ஒன்று இருக்கிற வரையும், மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கிற வரையும் இந்த துறை இருந்துட்டு தான் இருக்கும். டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இப்ப மெஷின் டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சா என்னென்ன ஜாப் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஃபீல்டு ஒர்க் அண்ட் ஐடி ஒர்க், இதை ரெண்டா பிரிக்கலாம். ஃபீல்டு ஒர்க்கை பொறுத்தவரையும் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சர்வீஸ் இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் இன்ஜினியரிங், ஹாஸ்பிட்டல்ஸ், R&D டிபார்ட்மெண்ட், ஓவர்சீஸ் அண்ட் என்டர்பிரினர், இந்த மாதிரி ஜாப்க்கு போகலாம். ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஜாப் இருக்கு. கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு மெடிக்கல் இன்ஜினியர்ஸ் கம்பல்சரி வச்சுட்டே வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டெம்பரவரியா 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மோஸ்ட்லி 5 இல்லைனா 3 எம்ப்ளாயிஸ் மினிமம் வச்சிருக்காங்க. R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். பயோமெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட்ல அதிகமா ரிசர்ச்ல இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது மெஷின்ஸ் R&Dல வெளிவந்துட்டு தான் இருக்கு. ஓவர்சீஸ், அதாவது ஃபாரின் ஜாப்ஸ், மெடிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஓவர்சீஸ்ல ஜாப் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. பிகாஸ் மத்திய கிழக்கு நாடுகள், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட், எல்லாத்துலயும் பெரும்பாலும் இந்தியர்கள் தான் இருக்காங்க. அதுலயும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா சேர்ந்தவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. என்டர்பிரினர் அப்படினா ஓன் பிசினஸ். 2 or 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த துறையில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருச்சு அப்படினா, தே கேன் எஸ்டாப்லிஷ் தர் ஓன் கம்பெனி. உங்களோட ஃபீல்ட்ல உங்களுக்கான தனியா ஒரு ஓன் கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபீல்ட் ஒர்க். சப்போஸ் ஃபீல்ட் ஒர்க்ல விருப்பம் இல்லாதவங்க மெடிக்கல் ஐடியை சூஸ் பண்ணலாம். மெடிக்கல் ஐடினா என்னன்னா, மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்லிங், மெடிக்கல் ஸ்கிரைபிங் போன்ற ஒர்க் இருக்கும். சாஃப்ட்வேர் ஐடி ஒர்க் மாதிரி தான் இதுவும். ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். இந்த ஃபீல்டு ஒர்க்கை பொறுத்தவரையும் 24/7 ஒர்க், டாக்டர்ஸ் மாதிரி இருக்கும். மெடிக்கல் ஐடியில் அந்த மாதிரி இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணால் போதும், டைமிங் ஷிஃப்ட் இருக்கும். ஹெல்த் கேர் செக்டரில் ஒர்க் பண்ணலாம்,
இன்னைக்கு எவ்வளோ பெரிய நோயா இருந்தாலும் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ண சொல்யூஷன் தராங்க. இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுல மெடிக்கல் இன்ஜினியர்ஸோட பங்கு ரொம்ப முக்கியம். மெடிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜில பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. மெடிக்கல் இன்ஜினியரோட சிலபஸ் பொறுத்தவரையும் மெடிக்கல் சயின்ஸ் பிளஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ் ரெண்டும் சேர்ந்தது மெடிக்கல் இன்ஜினியரிங். இன்னைக்கு கோவிட் சொல்லக்கூடிய பிளாஸ்மா தெரபிக்கோட மெடிக்கல் இன்ஜினியரோட அட்வான்ஸ் தான். ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ல இருந்து ஒரு ஜெனெடிக் ரிசர்ச் வரையும் இதே மெடிக்கல் இன்ஜினியரோட பங்கு நிறைய இருக்கு. ஒயர்லெஸ் டெக்னாலஜி அதிகம் வந்தது இந்த ஹெல்த் கேர் செக்டர்ல தான். இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்ல இருக்க செங்குந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். 2007 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையும் அந்த கோர்ஸ் அங்கே இருந்துட்டு தான் இருக்கு. இந்த கோர்ஸ் படிச்ச எல்லாருமே 100% பிளேஸ்மெண்ட்டோட போயிருக்காங்க. இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் மெடிக்கல் இன்ஜினியர்னா என்ன அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும். நன்றி.